வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு பார்க்க தலைப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்மளோட வீடியோ பிஎஸ்சி ஒற்றை மனிதன் பத்தி போட்டிருந்தோம். அதுல சில மாணவர்கள் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது சார், நான் பிளஸ் டூ வரைக்கும் வந்து தமிழ் மீடியமே படிச்சிருக்கிறேன், நான் வந்துட்டு இது பிஎஸ்சி ஒற்றை மனிதன் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. தாராளமா படிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் செமஸ்டர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 பேப்பர்ஸ் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ். அந்த ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 மார்க் 25 மார்க் வந்து இன்டர்னல் மார்க் கொடுக்கக்கூடியது. அந்த இன்டர்னல் மார்க்ன்றது உங்களுடைய தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறேன் பார்த்து அந்த 25 மார்க் நாங்கள் கொடுக்கக்கூடியது. ஸோ பேலன்ஸ் 75 மார்க் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும், ரொம்ப டஃப்பான விஷயம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபுல்லாமே ட்ரைனிங்ல தான் இருப்பீங்க. சில மாணவர்கள் என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தீங்க. சார் நான் 10th முடிச்சிருக்கேன், நான் என்ன சார் படிக்கலாம்னு கேட்டிருந்தீங்க. 10th முடிச்சா நீங்க தாராளமா வந்து டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் எடுத்து படிக்கலாம். பிளஸ் டூல நான் ஆல் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் எடுக்க முடியும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.